வணக்கம். யோகா பற்றி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். லாஸ்ட்டாக வந்து வீடியோ கூட நீங்கள் பார்க்கும்போது என்ன டாக்டர் யோகா பண்ணி எக்ஸசைஸும் பண்ணுறீங்க யோகாவும் பண்ணுறீங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் சி யோகாவோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. நிறைய நான் பேசியிருக்கேன், பட் ஒரு முக்கியமான விஷயம் இந்த பதிவு மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். யோகான்றது நம்ம உடம்பை வளர்ச்சி பண்ணுற இல்லை ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. சயின்டிஃபிக்காக ஒரு மருத்துவராக ஒரு டாக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். உங்கள் பிரெயினில் காபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. காபானா காமா அமைனோ பியூட்ரிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதோடய வேலையே என்னென்னா, உங்களோட பிரெயினில் தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ் நிறையா, அதாவது அதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்தை நம்மளோட பிரெயின் சிக்னலை கொண்டு சேர்க்குதுன்னு சொல்லுவேன். சிம்பிளாக புரியதுக்காக சொல்கிறேன். அது எவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு காபா சுரக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் சந்தோஷமான ஒரு மனிதராக இருப்பீங்க. ஸோ இந்த காபா கம்மியாக சுரக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு கோபம், மன அழுத்தம், ஆன்சைட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், ப்ளஸ் எப்போவுமே ஒரு டல்லாகவே இருக்கிற ஒரு ஃபீலிங், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த காபா கம்மியாக இருக்கிற ஒரு காரணம். ஸோ யோகா நேச்சுரலி பம்ப்ஸ் இன் காபா இன் யுவர் தலாமஸ். உங்கள் பிரெயினில் தலாமஸ்னு ஒரு இடம் இருக்குது, அதில் நேச்சுரலாகவே அதிக அளவில் காபா சுரக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் மூலமாக அட்லீஸ்ட் யோகா பண்ணுறதுக்கு மோட்டிவேட் ஆகிங்க நான் நம்புகிறேன். நல்ல பழக்கம் தான், வேறு எதுவும் நான் சொல்ல வரல. எல்லாருமே லைஃப்பில் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். சரி, இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் சந்தோஷமாக இருக்கிறதுன்றது ஆல்கஹால், தண்ணி அடிக்கிற பழக்கம்னு சொல்கிறாங்க நம்ம ஊரில் இல்லையா. ஸோ தே திங்க் தட் இஸ் ஹாப்பினஸ். ஆல்கஹால் ஆல்சோ என்ன பண்ணுது சயின்டிஃபிக்கான, போய் உங்களோட காபாவை அது சம்மந்தமான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் அது பாதிக்குது. ஸோ உங்கள் அந்த நேரத்துக்கு குடிக்கிறவங்க ஏன் மருந்து டிப்ரெஷன் மாத்திரைகள் எடுக்கிறாங்க இல்லையா, ஆன்ஜியோலைட்டிக்ஸ், அதெல்லாம் போயிட்டு வந்து அந்த பண்ணுற வேலையை தான் நேச்சுரலாக யோகா பண்ணுது. தண்ணி அடித்தா இல்லை ஆன்டி ஆன்சைட்டி மெடிசன்ஸ் எடுத்தால் என்ன ஆகும், இட்ஸ் நாட் குட் ஃபார் அவர் பாடி, நம்மளாருக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா. நேச்சுரலாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி, நேச்சுரலாக காபா சுரக்கிறதுக்கு ஒரு வழி, நேச்சுரலாக அதர் ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது அண்ட் கெமிக்கல்ஸ், எண்டார்ஃபின்ஸ், இதெல்லாத்தையும் சுரக்கிறதுக்கு யோகா உதவியாக இருக்குது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இந்த பதிவு மூலமாக நீங்கள் ஆல்கஹால் பழக்கத்தை விடணும் இல்லை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா யோகா பண்ணுங்கள். சந்தோஷம் லைஃப்பில் வேணும்னா யோகா பண்ணுங்கள். ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் மூளை சீராக வேலை செய்யணும்னா யோகா பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு மனிதனாக முழு செயல்திறன் கொண்ட மனிதனை நம்ம வேலை பண்ணணுன்னா யோகா பண்ணுங்கள். ஸோ ஐ ஹோப் திஸ் சயின்டிஃபிக் பாயிண்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணும், ஒரு ஒரு சீரான மனிதராக இருக்க உதவுன்றதை நான் நம்புகிறேன் இந்த பதிவு மூலமாக. தேங்க்ஸ், நன்றி.